ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நான் என்ன அளவுகளோடு சேர்த்து நான் அரைக்கிறேனோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொத்தமல்லி விதை பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ வந்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு கிலோவுக்கு அரைக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் அரை கிலோ மல்லி வந்து எடுத்திருக்கேன். 400 கிராம் வத்தல், இது வந்து நல்ல காரமான வத்தல் தான். ஸோ நான் 400 கிராம் வத்தல் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லாவே காரம் ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரை கிலோவுக்கு அரை கிலோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 300 கிராம் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 400 கிராம் வந்து எடுத்திருக்கேன். நான் என்ன அளவில் சேர்க்குறேனோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், வெந்தயம் 25 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜீரகம் வந்து 75 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 100 கிராம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மிளகு வந்து 20 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் 25 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அரிசி 50 கிராம், பச்சரிசி இல்லை அப்படின்னா புழுங்கல் அரிசி, நான் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வந்து நான் மிளகாய் மல்லியெல்லாம் காய வைக்கும் போதே நான் காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்க்கறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ பெருங்காயப்பொடி, பெருங்காயப்பொடி கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வறுக்கும் போதே வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பொடி நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் போட்டுட்டு அரைச்சிருங்க, சரியாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான சாம்பார் தூளுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ இப்போ இது வந்து எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து துவரம்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கருக வந்து வறுத்துடாதீங்க. வறுத்தீங்க அப்படின்னா அந்த மசால் தூளோட கலர் வந்து மாறிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ரொம்பவே கலர் வந்து மாறாமல் ஓரளவுக்கு நல்லா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு இருக்கும். கலருன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ வேற ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுட்டு இப்போ இதில் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். துவரம்பருப்பை வறுத்த மாதிரி தான் கடலைப்பருப்பையும், லைட்டாக வந்து கலர் மாறினா போதும். அதையும் நம்ம வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நான் இப்போ ரெண்டையுமே நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் அரிசியை வந்து வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அரிசியோட இது இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த பொரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா வந்து அரிசி ஃபுல்லாகவே பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரிசியும் வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் மிளகு வந்து வறுத்துக்கலாம். மிளகு வந்து 20-25 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக மிளகும் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அந்த மிளகு வாடை வந்துடும் சாம்பார் தூளில். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிளகுமே லைட்டாக வந்து பொரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் தான் நல்ல ஒரு வாசனை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வெந்தயத்தையும் கருக விடாமல் நல்லா கொஞ்சம் கலர் வந்து நல்லா சிவப்பு வந்து வரும் பாருங்க, அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். செவந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ நல்லா வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொட்டி வச்சுருங்க. இப்போ அடுத்து ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்குவோம். ஜீரகம் வந்து 75 கிராம் சொன்னோம் இல்லையா, 75 கிராம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜீரகத்தோட இது வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 100 கிராம் வரைக்கும் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு வந்து வெந்தயமும் ஜீரகமும் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ 100 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா 75 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஜீரகம் வந்து அதே மாதிரி லைட்டாக வந்து கலர் மாறி பொரிஞ்சு வரும்போது இதையும் வந்து நம்ம தட்டி வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க.
எப்பயுமே வந்து சாம்பார் தூளாக இருக்கட்டும் குழம்பு மிளகாய் தூளாக இருக்கட்டும் நம்ம வறுக்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த வறுக்கிற விதம் கரெக்டாக நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா தான் அந்த வாசனை வந்து அந்த மிளகாய் தூளில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதிகமாக வறுபட்டுருச்சு அப்படின்னா அந்த சாம்பார் தூளோட கலரும் மாறிடும் மனமும் மாறிடும், கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக பக்குவமும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ இது கூடயே நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா பெருங்காயத்தையும் நல்லா இடிச்சுட்டு அதையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வறுத்துட்டு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பவுடர் பெருங்காயம் அப்படிங்கிறதுனால நான் அரைக்கும் போது அந்த டப்பாவில் இருக்கிறத நான் அந்த கடையில் கொடுத்து நான் வந்து அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து மல்லி வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வறுத்து அதே பிளேட்டில் நம்ம வந்து கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் வத்தலை கண்டிப்பாக வறுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம நல்ல வெயிலில் ரெண்டு நாள் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். மல்லியுமே நல்லா வந்து உங்களுக்கு வெயிலில் காய வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு தான் இருந்துச்சு. ஸோ மல்லியுமே லைட்டாக அந்த ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மல்லியும் கருக விடாமல் கரெக்டான பக்குவத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி லைட்டாக சூடானால் போதும் உங்களுக்கு. ஆல்ரெடி நல்ல வெயிலில் வந்து காஞ்சி தான் இருக்குது, அதனால் நீங்கள் போட்டோடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதே மாதிரி இருக்கிற மல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம். அவ்வளோதான், மல்லியும் வறுபட்டுருச்சு, இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் வந்து மாற்றி வச்சுட்டு அரைக்கிறதுக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்போ மிளகாய் வத்தல் தனியாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த இதெல்லாத்தையுமே சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அளவு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஏன்னா நம்ம வந்து அரை கிலோ மல்லி 400 கிராம் வந்து வத்தல் சேர்த்துருக்கோம், மேலே கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தானே சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சாம்பார் தூள் வந்து என்னோட ஸ்டைலில் நான் வந்து ரெடி பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸான அளவுகள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.